I'm Archanalayappan. Welcome to our channel, Dartales. Today, San Francisco la irukra Fisherman's Wharf paaka porom. In the video, la San Francisco la irukra one of the most visited place, Fisherman's Wharf, iniki nama indha video la paaka porom. So again, we San Francisco Bay la irukra one of the important places in the video la paaka porom. So inge vandha nama ferry building la irundhu start panni inge irukra embarcado on the side adukapra Fisherman's Wharf. Fisherman's Wharf la vandha especially Pier 39 vandha romba famous. Anga dhaan nariya restaurant shops adala irukum. So vandha andha Fisherman's Wharf la paathittu adukapra andha lost edge vandha inge oru idu irukum Ghirardelli oda main shop adhu dhaan adoda original shop. So anga vara nama walk panna porom. Fisherman's Wharf வந்து San Francisco ல ரொம்ப ஒரு பார்க்க வேண்டிய places-ல ஒரு ரொம்ப முக்கியமான place. இது வந்து நிறைய 1800 ல வந்து நிறைய இத்தாலியன் வந்து இங்க வந்திருக்காங்க. சோ அவங்களோட occupation வந்து fishing-ஆ இருந்திருக்கு. சோ இப்போவும் இங்க வந்து நிறைய fishermen's வந்து இன்னமும் இருக்காங்க. பட் 1970s 80s அந்த டைம்ல இருந்து இது ஒரு tourist attraction-ஆ வந்து மாத்திருக்காங்க. So first, we have Fisherman's Wharf, adhula irukra Pier 39 la poi car park pannita. Then anga irundhu nama fulla walk panna porom. Pier 39 paathittu anga irundhu again Fisherman's Wharf and the last Ghirardelli vera paathittu again nama ferry building fulla in the video la paaka porom. இந்த பியர் 39 வந்து ஃபிஷர்மேன்ஸ் ஹோஃப்ல ஒன் ஆஃப் த பார்ட். இங்கே வந்து அதிகமான ஷாப்ஸ் இருக்குது, சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் நிறைய கேம்ஸ் விளையாடுறதுக்கு ஷாப் பண்ணுறதுக்கு நிறைய ஷாப்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் கிட்ஸ்க்கு ப்ளே பண்ணுற மாதிரி 3D கேம்ஸ் அந்த மாதிரியெல்லாம் நிறைய இங்கே இருக்குது. ஸோ இந்த பியூர் 39ல இருக்கிற ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ரெஸ்டாரண்ட் வந்து ஃபோக் ஹோபர். இன்னைக்கு வந்து இங்கே ஒரு லஞ்ச் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக மற்ற ஷாப்ஸ் எல்லாம் சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆயிஸ்டர்ஸ் வந்து இந்த மாதிரி ஷாப்பில் தான் கொஞ்சம் நல்லா கிடைக்கும், ஏன்னா மற்ற லோக்கல் ஷாப்ஸில் கிடைக்காது. ஸோ ஆயிஸ்டர் அண்ட் சால்மன் ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு கிராப் ரோல் வித் ஃப்ரைஸ் வந்து கொடுத்தாங்க. இப்போ நம்ம பியூர் 39ல இருக்க மற்ற ஷாப்ஸ் பார்க்க போகிறோம். இங்கே ஒரு வெல்கம் சென்டர் வச்சுருக்காங்க, இங்கே ஃப்ரீ மேப் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுலேருந்து நம்ம வே எப்படி வாக் பண்ணுறது, ரயில் ரூட் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. தென் இங்கே வந்து சான் ஃப்ரான்சிஸ்கோவில் பார்க்க வேண்டிய 20 திங்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் ஆல்ரெடி நம்ம ஒரு 4-5 கவர் பண்ணிட்டோம், சோசலிட்டோ பே பிரிட்ஜ் அந்த மாதிரியெல்லாம். ஸோ மற்ற இதை இன்றைக்கி பார்க்கலாம். பியூர் 39 ஆல்சோ சீ லைனுக்கு ஃபேமஸ். நம்ம சாண்டா க்ரூஸில் பார்த்த மாதிரி இங்கேயும் சீ லைன் சென்டர் வச்சுருக்காங்க. இங்கேயும் நிறைய பேர் வந்து சீ லைன் பார்க்குறதுக்காக வராங்க. இப்போ நம்ம மேலேருந்து அதோட வியூ பார்த்துட்ருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம கீழே போயும் அந்த சீ லைன் வந்து பக்கத்துலேருந்து பார்க்கலாம். தென் பியூர் 39ல நிறைய ஷாப்ஸ் இதெல்லாம் இருக்கிற மாதிரி இங்கே வந்து நிறைய ஷோஸ் வந்து அப்பப்போ கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எவ்ரி டைம் ஒவ்வொரு பர்சன் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது மார்னிங் டைமில் வந்து இவர் பண்ணிகிட்டு இருந்தார். தென் ஈவினிங் பார்க்கும்போது அங்கே வேறு ஒரு லேடி மெஜிஷியன் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபன் ஷோஸ் அந்த மாதிரி ஏதாவது இங்கே மாற்றி மாற்றி கண்டக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. So
ஸோ இப்போ நம்ம பியூர் 39 எட்ஜில் வந்து நின்று அந்த வியூ பார்த்துட்டு இருக்கோம். இங்கேருந்து பார்த்தா நமக்கு நம்ம போன அந்த டிபுரான், ஏஞ்சல் ஐலாண்ட், அந்த ஆல்கட்ராஸ் ஐலாண்டோட வியூ, அப்புறம் கோல்டன் கேட் பிரிட்ஜ், பே பிரிட்ஜ், இதோட எல்லா வியூஸுமே இங்கேருந்து பார்க்க ரொம்ப நல்லா தெரியும். இந்த ஆல்கட்ராஸ் ஐலாண்ட்க்கு இங்கேருந்து ஃபெரி இருக்குது. ஸோ நிறைய பேர் இந்த ஆல்கட்ராஸ் ஐலாண்ட் போகிறதுக்காக இங்கே வருவாங்க. ஆல்கட்ராஸ் ஐலாண்ட் சிவில் வார் டைமில் அது ஒரு பிரிசனாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அது ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக இருக்குது. இப்போ நம்ம சீ லைன்ஸ் கீழேருந்து பார்க்க போகிறோம். இது ஃபஸ்ட்டு ஃபியூ சீ லைன்ஸ் தான் இங்கே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் டேஸ் ஆக ஆக இங்கே இப்போ நிறைய ஒரு 500 மேலவே இருக்குது. இதுக்குன்னே இந்த பிளேஸை வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ப்ரீடிங் சீசன் வந்து சம்மர் டைமில் இருக்கு. ஸோ அந்த டைம் எல்லாமே சவுத்தில் ட்ராவல் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆகஸ்ட்க்கு அப்புறம் திரும்ப எல்லாமே இங்கே வந்துடுது. இப்போ நம்ம ஒரு மேக்னெட் ஷாப் வந்திருக்கோம். ஸோ இங்கே இந்த மாதிரி நிறைய ஷாப்ஸ் இருக்கு, அப்பேரல், மேக்னெட்ஸ், ஹேட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்து ஒரு டிஷர்ட் வித் ஹேட் வந்து $10, ஸோ ஈச் வந்து $5 அந்த மாதிரி ஆஃபர் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அந்த பிளேஸோட நேம் மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நிறைய டைப்ஸ் ஆஃப் மேக்னெட்ஸ் வந்து இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இது ஒரு ஷாப்லேயே இல்லாமல் ஓகே எல்லா ஷாப்பும் நம்ம சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் வாங்குறது பெட்டராக இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஷாப் விட நெக்ஸ்ட் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் சீப்பாக இருக்கும், இல்லை இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பியூர் 39 வந்து ரொம்ப டூரிஸ்ட் அட்ராக்ஷனுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ் வந்து இந்த ரெஸ்டாரண்ட், ஷாப்ஸ், அப்புறம் இங்கே இருக்கிற அந்த கேம்ஸ், இதுக்காக தான் எல்லோரும் வராங்க. அண்ட் இந்த இங்கே வந்து ரொம்ப கேம்ஸ் இல்லைனாலும் இந்த 2-layer கேரோசல் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இது கிட்ஸ் எல்லாருமே இங்கே வந்து விளையாடுறாங்க. ஸோ இப்போ நம்ம பியூர் 39 இருக்கிற ஷாப்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வாக் பண்ணி நம்ம அந்த கிரிடலி ஸ்கொயர் வர நம்ம வெஸ்டில் வந்து இப்போ ஃபுல்லாக வாக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அந்த போகிற வே ஃபுல்லாக நிறைய ஃபெரி ரைட்ஸ்க்கு போகிற இது ரெஸ்டாரண்ட்ஸ், ஷாப்ஸ், அதுக்கப்புறம் நிறைய சைக்கிள் ரெண்டல்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாமே இப்போ நம்ம பார்த்துட்டே போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கேட் தான் வந்து இந்த சான் ஃப்ரான்சிஸ்கோ பேக்கு வர அந்த போர்ட்டோட கேட்டாக இருந்திருக்கு. தென் இங்கே நிறைய சின்ன சின்ன ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் நிறைய வந்து இது ஃபெரி ரைட்ஸ்க்கு போகிறதுக்கு, முக்கியமாக ஆல்கட்ராஸ் ஐலாண்ட், இல்லை டிபுரான், ஏஞ்சல் ஐலாண்ட் அந்த மாதிரி போகிறதுக்கு சான் ஃப்ரான்சிஸ்கோலேருந்து போகிற ஃபெரிக்கு வந்து இங்கே நம்ம டிக்கெட்ஸ் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு அந்த டைமிங்க்கு வெயிட் பண்ணால் அந்த ஃபெரி எடுத்து நம்ம ஆல்கட்ராஸ் ஐலாண்ட், இல்லை டிபுரான், எங்கேனாலும் நம்ம போயிட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி சீ சைடு இதெல்லாம் வந்து எப்போவுமே இந்த சீகல் வந்து அதிகம் இருக்கும். அண்ட் சீகல் கிட்ட நம்ம எப்போவுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், அது நம்ம கையில் இருக்கிறதுனாலும் பிக் பண்ணிட்டு போயிடும். இப்போ நம்ம ஃபுல்லாகவே பியூர் 39 வெளியே வந்து ஃபிஷர்மேன்ஸ் வார்ஃப் வந்து ஃபுல்லாக நம்ம வாக் பண்ணி பார்த்துட்ருக்கோம். இங்கே நிறைய இந்த ஸ்ட்ரீட் மியூசிக் அது உட்காந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறதுக்கு, முக்கியமாக சீ ஃபுட்க்கு. அதுக்கப்புறம் இப்போ அந்த ஃபிஷர்மேன்ஸோட அந்த மெயின் கரெக்டான அதோட ஹார்ட் ஆஃப் த இதில் வந்து இப்போ நம்ம வாக் பண்ணிகிட்ருக்கோம்.
ஸோ ஃபிஷர்மேன்ஸ் வார்ஃப்ல நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ், அதுக்கப்புறம் இங்கே அந்த கிரிடலி ஸ்கொயர் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ ஃபர்ஸ்ட் அதோட ஷாப் வந்து இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே நிறைய லொக்கேஷன்ஸில் இருக்குது, பட் இது ஃபேமஸ். இப்போ நம்ம ஃபிஷர்மேன்ஸ் வார்ஃபோட வெஸ்ட் எட்ஜிலிருந்து நம்ம அகெயின் வாக் பண்ணி பியூர் 39 க்ராஸ் பண்ணி நம்ம அகெயின் ஃபெரி பில்டிங் வர போய் பார்க்க போகிறோம். அகெயின் நம்ம ஆப்போசிட் சைடில் இப்போ வாக் பண்ணிகிட்ருக்கோம். இந்த சைடும் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ், அப்புறம் ஐஸ்கிரீம் ஷாப்ஸ், பைக் ரெண்டல்ஸ் எடுத்துக்கலாம் நம்ம இங்கே ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் கிஃப்ட் ஷாப்ஸ் இருக்கும், தென் ஒரு வேக்ஸ் மியூசியம் இருக்குது, அது இங்கே கொஞ்சம் ஃபேமஸ். ஸோ இதுக்கு நம்ம டிக்கெட்ஸ் பே பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போய் பார்க்கலாம், நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி. இதெல்லாம் க்ராஸ் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் இங்கே நம்ம இங்கேருந்து அந்த லாஸ்ட் வர வாக் பண்ணாமல் நம்ம போனால் அந்த மாதிரி ஸ்ட்ரீட் கார்ஸும் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கும் நம்ம டிக்கெட்ஸ் வாங்கிட்டு ஸோ அதுலேயும் நம்ம வந்து ட்ராவல் பண்ணிக்கலாம். அது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் நல்லா. பியோர் 39ஓட எண்டில் அக்வாரியம் ஆஃப் பே இருக்குது. ஸோ நம்ம பியோர் 39 மட்டும் பார்க்குறோம் அப்படின்னா அக்வாரியம் ஆஃப் பே போயிட்டு ஒன் டே ஃபுல்லாக இங்கேயே ஸ்பெண்ட் பண்ணலாம். பட் இப்போ நம்ம வந்து இந்த ஃபிஷர்மேன்ஸ் வார்ஃப் ஃபுல்லாக பார்க்குறனால இப்போ நம்ம ஃபெரி பில்டிங் வர போகிறோம். ஸோ இது வந்து எம்பகேடாரோ அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பியோர் 39 இந்த எண்டிலருந்து அங்கே நார்த் பீச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஃபுல்லாக கவர் பண்ணுறது தான் இது. இதில் வந்து ஒன் ஆஃப் த பார்ட், அதில் ஒரு ஜஸ்ட் ஒரு பில்டிங் தான் வந்து ஃபெரி பில்டிங். அது வந்து ஒரு மார்க்கெட் பிளேஸ் மாதிரி, அங்கே நிறைய ஷாப்ஸ் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம இது கிட்டத்தட்ட ஒரு 2 miles பியோர் 39லேருந்து அந்த ஃபெரி பில்டிங். ஸோ அதை நம்ம வாக் பண்ணி போய் பார்க்க போகிறோம். இந்த மேலே வந்து எக்ஸ்ப்ளோட்டோரியம்ங்கிற மியூசியம் இங்கே இருக்குது, இங்கே அதுவும் ஃபேமஸ். அது பார்க்குறதுக்கும் நிறைய பேர் வருவாங்க, அதுக்கு நம்ம டிக்கெட்ஸ் வாங்கணும். தென் இங்கேருந்து ஃபெரி ரைட் போகிறதுக்கு வராங்க மோஸ்ட்டாக எல்லோரும். நிறைய பேர் வரவங்க எல்லாமே அந்த ஃபெரி ரைட் முடிச்சுட்டு வருவாங்க. இங்கேருந்து 30 minutes ஒன்ஸ் வந்து அந்த ஃபெரி ரைடு இருக்குது. ஸோ இங்கே சுற்றி பார்க்க வரவங்க தவிர மற்ற நிறைய பேர் சான் ஃப்ரான்சிஸ்கோக்கு வாக் பண்ண வரவங்களும், இப்போ டிபுரான் அந்த மாதிரி சைடில் இருக்கிறவங்களும் இந்த ஃபெரி ரைடு எடுத்து இங்கே வந்து வாக் முடிச்சுட்டு தென் ஈவினிங் அதே ஃபெரியில் வந்து அவங்க ரிட்டர்ன் ஆகுறாங்க. ஃபெரி பில்டிங்கோட இதுதான் ஐகானிக் அந்த கிளாக் டவர், இது இங்கே ஃபேமஸ். இங்கே வந்து அந்த ஒவ்வொரு ஃபெரியோட டைமிங்ஸும் இங்கே கொடுக்குறாங்க, அது எத்தனை மணிக்கு கிளம்புவோம் அந்த மாதிரி டைமிங்ஸ் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணுறாங்க. தென் இந்த பில்டிங்கில் வந்து ஃபுல்லாகவே ஷாப்ஸ் தான். ஸோ நமக்கு வந்து ஃபுட்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம்ஸ், தென் ஃபார்மர்ஸ் மார்க்கெட் மாதிரி சின்ன சின்ன ஷாப்ஸ் எல்லாம் உள்ளே வச்சுருக்காங்க. அது வாங்கிட்டு இங்கே பின்னாடி வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது, அங்கே சாப்பிட்றதுக்கான பிளேஸ் இருக்குது. தென் இங்கே வந்து காந்திஜியோட ஒரு ஸ்டாச்சு வந்து இங்கே வச்சுருக்காங்க. அண்ட் இந்த பிளேஸ் தான் வந்து இங்கேருந்து தான் அந்த ஃபெரி போகிற பிளேஸ். அங்கே வந்து இந்த ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. இங்கேருந்து நமக்கு பே பிரிட்ஜோட வியூ நல்லா தெரியும். இங்கேருந்து அந்த பிரிட்ஜ் வியூ, அதுக்கப்புறம் அந்த க்ரூஸ் போகிறது, இதெல்லாம் இங்கே உட்காந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இங்கே வர கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஃபெரி பில்டிங் வர. அகெயின் நம்ம திரும்ப கார் பியோர் 39ல பார்க் பண்ணியிருக்கனால அங்கே வர திரும்ப வாக் பண்ண போகிறோம். போயிட்டு அங்கே ஒரு ஃப்ரெஞ்ச் ரெஸ்டாரண்ட், க்ரீப் ரெஸ்டாரண்ட் இருந்தது. ஸோ பியோர் 39ல இருக்கிற இந்த க்ரீப் ரெஸ்டாரண்ட்டில் வந்து இன்னைக்கு க்ரீப் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோம். வெஜிடபிள் க்ரீப், அதுக்கப்புறம் ஒரு நட்டலா க்ரீப் ட்ரை பண்ணோம். தென் இன்னைக்கு வந்து ஃபிஷர்மேன்ஸ் வார்ஃப் ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்னொரு நியூ பிளேஸ் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் சி யூ இன் அனதர் வீடியோ.